குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். பொதுவாகவே இந்த ஆன்மீக பாதையில் இருக்கக்கூடிய யோகிகள், ஆன்ம சாதகர்கள், பேர் என்ன வேணாலும் வச்சுக்கோங்க, இந்த பயிற்சிகளில் ஈடுபடுறவங்களோட மனம் நோகும்படி உலக வாழ்க்கையில் இருக்கும் மனிதர்கள் நடந்து கொள்ளவே கூடாது. ரொம்ப கவனமாக இருங்க, ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அதுவும் நல்ல உயர்ந்த நிலை தவம், உயர்ந்த நிலை பயிற்சிகளில் இருக்கக்கூடியவங்களோடலாம் பகச்சிக்கவே கூடாது. பகச்சிக்கக்கூடாதுன்னா அவங்க எப்படி சொல்கிறேன்னா, சராசரி மனிதர்கள்கிட்ட கோவப்படுற மாதிரி, சராசரி மனிதர்களை காயப்படுத்துகிற மாதிரி, சராசரி மனிதர்கள்கிட்ட நடந்து கொள்ளுற மாதிரி தயவு செய்து யோகிகளிடம் நடந்து கொள்ளவே கொள்ளாதீர்கள். ஏனென்றால் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சயின்ஸே இயங்கிட்டு இருக்கு. அதை பற்றி நான் பேசுனா ரொம்ப பெருசாக போகும். முதல்ல கான்சியஸ்னஸோட பவர் என்ன, ஃபோக்கஸோட பவர் என்ன அப்படின்றத ஒரு வீடியோ பேசியிருக்கேன். கான்சியஸ்னஸ் இஸ் காட், கடவுளை உணர வேண்டுமா இதோ வழின்னு சொல்லி ஒரு வீடியோவில் பேசியிருக்கேன். அதை பார்த்துருங்க. அதை பார்த்தீங்கன்னா தான் ஃபோக்கஸோட பவர் என்ன அப்படின்றது உங்களுக்கு புரியும். அதை பார்த்துட்டு இதை பாருங்கள், இது இன்னும் டீட்டெயில்டாக புரிஞ்சிடும். ஸ்ட்ரெயிட்டாக இப்போ விஷயத்துக்கு வரேன். ஏன் ஒரு யோகிகளோ இல்லை இந்த ஆன்ம சாதகர்களோட மனம் நோகும்படி நடந்து கொள்ளக்கூடாதுன்னா, சராசரி மனிதர்களோட மனநிலை என்பது அது இஷ்டத்துக்கு எங்கேயாவது போயிட்டே இருக்கும், இங்கே போகும், அங்கே போகையும், சில நேரத்தில் இங்கே இருக்கும், சில நேரத்தில் சமையல் கட்டுக்குள்ளே இருக்கும், சில நேரத்தில் பாத்ரூமில் இருக்கும், சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிரகத்தில் இருக்கும், அது மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த யோகிகளோட மனநிலை ஆரம்பத்தில் சராசரி மனிதர்களை போல இருந்தாலும் ப்ராக்டிஸ் பண்ண டு த கோர் ஃபோக்கஸ்க்கு போயிடுவாங்க அவங்க. ஸோ அந்த ஃபோக்கஸ் ஜாஸ்தியாக அவங்களோட மனம் ஒரு நிலைப்பட ஆரம்பிக்கும். எப்போ ஒரு குறிப்பிட்ட கட்டம் வரைக்கும் தான் ஒரு சில யோகிகள் தவத்தில் இருக்கும்போது மட்டும் ஒரு நிலைப்படும். தவம் சித்தியாக என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க எப்பயுமே தவநிலையிலேயே இருப்பாங்க. சில யோகிகள்லாம் பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் தவத்திலேயே தான் இருப்பாங்க. உங்களெல்லாம் கெஸ்ஸே பண்ண முடியாது, ஜட்ஜே பண்ண முடியாது ஒரு யோகி என்ன நிலையில் இருக்கிறான் அப்படின்றது. அப்போ என்ன ஆகுனா, எப்பயுமே மனம் அந்த ஒருநிலைப்பட்ட மனலயமான அதிக லெவல் பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அந்த மென்டல் ஸ்டேட்டில் இருப்பாங்க அவங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு யோகியோட மனம் கஷ்டப்படுற மாதிரி, வருத்தப்படுற மாதிரி வார்த்தைகளோ இல்லை உங்களோட ஆக்டிவிட்டீஸோ இருந்தது அப்படின்னா, பக்குவப்பட்ட யோகியாக இருக்கும் பட்சத்தில் அவர் உங்களை சபிக்க மாட்டார். சபிக்கிறதுனா நீ உடனே ரொம்ப இதாக நினச்சிக்க, ஏதோ சாபம் அப்படிலாம் கிடையாது. என்ன இப்படி பண்ணிட்டல, நீ கஷ்டப்படுவடா அப்படின்னு சொல்லிட்டாவே முடிஞ்சு போச்சு. அந்த வார்த்தை வலுப்பெற்று சக்தி பெற்று உங்கள் வாழ்க்கையை சீரழிஞ்சிடும். ஏன் அப்படின்னா, மனம் ஃபோக்கஸ் ஆகி ஒரு விஷயத்தை சொல்கிறேன்னு அந்த விஷயம் அப்படியே நடந்துருங்க. ஏன்னா அந்த மனம் ஃபோக்கஸ் ஆகி சொல்லும் போது பேசுறது யோகி கிடையாது, பேசுறது இறைவனே வந்து பேசுவான். ஃபோக்கஸ்க்கு அவ்வளோ பவர் இருக்கு. அதனால தயவு செய்து எந்த யோகிகளையும் பகைத்து கொள்ளாதீர்கள், அவங்க மனம் நோகும்படி நடந்து கொள்ளாதீர்கள். அவங்க பக்குவப்பட்ட யோகியா இருந்தா மன்னிச்சு போன்னு சொல்லி விட்டுருவான். ஒரு சில யோகிகள் கோபக்கார யோகிகள்லாம் இருக்காங்க. யார் சொன்னா யோகிகளுக்கு கோபம் வராது, மகான்களுக்கு கோபம் வராது, எல்லாத்துக்கும் கோபம் வரும். வராதெல்லாம் சரி போனா போயிட்டு போகுது, அறியாமையில் இருக்கான்னு சொல்லி சில பேர் விட்டுருவாங்க. அவங்க மனம் நோகும்படி நடந்துக்கிட்டா அது மிகப்பெரிய பிரச்சனையில் கொண்டு வந்து கூடும். சில யோகிகள்லாம் கோபம் வந்து சில வார்த்தைகளை சொல்லி நீ இப்படி ஆயிடுவ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்கன்னா அது அப்படியே நடந்துடும், இம்மிடியேட்டாக நடக்கும். ஒரு சில விஷயங்கள்லாம் இது ஏதோ கதை மாதிரி தான் தெரியும், ஆனால் சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. இதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட சயின்ஸ் இருக்குது, மிகப்பெரிய அர்த்தம் ஒழிஞ்சிட்ருக்கு. ஆகையினால் இந்த யோகிகளை தயவு செய்து பகைத்து கொள்ளாதீர்கள். நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கணும்னு நினச்சிங்கனாலும் அதே யோகிகளோட சப்போர்ட் தேவை. ஏன்னா அவன் இறைவனோட டைரக்ட் கனெக்ஷனில் இருப்பான். அப்போ நீங்கள் அவங்களோட பிளஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டீங்கன்னு வைங்க, உங்களுக்கு நல்லது நடந்துடும். அதே யோகிக்கிட்ட போய் அவங்க மனம் சங்கடப்படின்னு நீங்கள் சங்கடப்படுறபடி நடந்துட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு பிரச்சனையாக வந்து முடிந்து விடுங்க. இவ்வளோதாங்க கான்செப்ட். ஸோ ரொம்ப 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 கவனமாக இருங்க. தெரிஞ்சோ அவங்க உங்களை சபிக்கலைனாலும் பரவாயில்ல, அவங்களே அறியாமல் ஒரு செகண்ட் அந்த மனம் நொந்துட்டாலும், எப்பேற்பட்ட யோகியாக இருந்தாலும் அவங்களுக்கு மனம்ன்றது இருக்குது. அந்த மனசை கடக்கிறதுக்கு, மனமற்ற நிலைக்கு, மனோ நாச நிலைக்கு போகிறதுக்கு தான் அவங்க முயற்சியில் இருக்காங்க. அது வரைக்கும் மனம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும், மன ஒடுக்கம் அவ்வளோ சீக்கிரம் பெறாது. ஆனால் அந்த சமயத்தில் இருக்கிறப்போ நீங்கள் மனதளவில் அவங்க உங்களை சபிக்கிற மாட்டாங்க, மனதளவில் இப்படி நம்மளை பண்ணிட்டாங்களே அப்படின்னு நினச்சிட்டாவே முடிஞ்சு போச்சு. அந்த பாதிப்பு அது சாபம் விட்டால் ஒரு 200% பாதிக்குதுன்னா அந்த பாதிப்பே உங்களை வந்து சீரழிச்சிரும். நான் என்னடா ரொம்ப பயம்படுத்துகிறானே நினைக்காதீங்க, உங்களை வந்து நான் அலர்ட் பண்ணுறேன். யாரும் இதை அவ்வளோ ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. அதனால் ஒவ்வொரு முறையும் யோகிகளையோ சித்தர்களையோ மகான்களையோ முனிவர்களையோ பார்க்கும்போது இல்லை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது அப்படின்னா ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா அவங்களுடைய வார்த்தை அவங்களோட வார்த்தையே கிடையாது, அது இறைவனின் வார்த்தை, இறைவனின் வாக்கு, வேத வாக்கு, தேவ வாக்கு. அதனால் ரொம்ப கவனமாக செயல்படணும்.